ஹலோ எவ்ரிவான், நான் நிவேதா பாலபாஸ்கரன். இன்னைக்கு சுதாமூர்த்தி அவர்களுடைய த மேன் ஃப்ரம் திக்ல நம்ம பார்க்க போகிறது தேர்ட் ஸ்டோரி, த ஸ்டோரி ஆஃப் சதி. தக்ஷ மகாராஜா வந்து பிரம்மதேவருடைய மகன். தக்ஷ மகாராஜாவுக்கு நிறைய மகள்கள் இருந்தாங்க. அதில் 27 மகள்களை வந்து சந்திர பகவானுக்கு திருமணம் செஞ்சு வச்சாங்க. மீதமுள்ள மகள்களில் ஒருத்தவங்க தான் தாக்ஷாயினி. தாக்ஷாயினி வந்து சிவபெருமானை விரும்பி திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் தக்ஷ மகாராஜாவுக்கு இதில் கொஞ்சம் கூட உடன்பாடே இல்லை. ஏன்னா சிவபெருமான் எந்நேரமும் இமயமலையில் இருப்பார், அப்படி இல்லையா மயானத்தில் இருப்பார், உடம்பெல்லாம் சாம்பல் பூசிட்டு இருப்பார், தலையிலையோ பெரிய ஜடாமுடி இருக்கும், கழுத்தில் மாலை மாதிரி பாம்பை அணிஞ்சிட்டு இருப்பார். ஆனால் நம்மளுடைய மகளும் ரொம்ப அழகாக இருப்பா. அந்த வகையில் பார்க்கும்போது சிவன் வந்து தாக்ஷாயினிக்கு பொருத்தமானவன் இல்லை அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஆனால் தாக்ஷாயினியும் சிவனோட கைலாயத்தில் ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்து வராங்க. ஒரு தடவை தக்ஷ மகாராஜா வந்து ஒரு பெரிய யாகம் நடத்துகிறாரு. அந்த பெரிய யாகத்துக்கு அவங்களுடைய எல்லா மகள்களையும் மருமகன்களையும் கூப்பிடுறாரு. அந்த யாகம் நடக்கிற நேரத்தில் தக்ஷன் வந்து உள்ளே நுழையிறாரு. எல்லாருமே எந்திரிச்சு நிற்கிறாங்க. தக்ஷ மகாராஜா வந்துட்டாரு, நம்ம மரியாதை கொடுக்கணும்னு எல்லாம் எந்திரிச்சு நிற்கிறாங்க. ஆனால் சிவபெருமானும் பிரம்மதேவரும் அங்கே உட்கார்ந்த இடத்த விட்டு எந்திருக்கவே இல்லை. உடனே தக்ஷனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. என்ன சிவன் வந்து எந்திருக்கவே மாட்டேங்கிறார், எல்லாரும் மரியாதை கொடுக்குறாங்க, சிவன் மட்டும் கொஞ்சம் கூட மரியாதையே தெரியாமல் இருக்காரு அப்படின்னு மனசில் அந்த கோபத்தை பகை மாதிரி வச்சிருப்பார். திரும்பவும் கொஞ்சம் மாதம் கழித்து தக்ஷன் வந்து இன்னொரு யாகம் நடத்துவார். அந்த யாகத்திற்கு எல்லா மகள்களையும் மருமகன்களையும் அழைப்பார். ஆனால் சிவனையும் தாக்ஷாயினியும் அழைக்கவே மாட்டார். இந்த விஷயம் தாக்ஷாயினிக்கு தெரிய வரும். இந்த மாதிரி தன்னுடைய தந்தை ஒரு யாகம் நடத்துகிறாரு, அந்த யாகத்துக்கு தன்னோட கூட பிறந்தவங்க எல்லாருமே வராங்க, நம்மளும் போனால் நல்லா இருக்குமேனு சிவன்கிட்ட போய் சொல்கிறாங்க. இந்த மாதிரி யாகத்துக்கு போகலாமா, வரீங்களா அப்படின்னு கூப்பிடுவாங்க. உடனே சிவன் கேட்பாரு, உனக்கு பத்திரிக்கை ஏதாவது வந்ததா, யாராச்சும் உன்னை கூப்பிட்டாங்களா அப்படின்னு கேட்பாரு. இல்லை அப்படின்னு பதில் சொல்லுவாங்க. யாருமே கூப்பிடாத இடத்துக்கு ஒரு அழையா விருந்தாளியாக போகிறது தப்பு அப்படின்னு சிவன் சொல்லுவாங்க. ஒரு மகளுக்கு தன்னுடைய தந்தை வீட்டிலேருந்து பத்திரிக்கையோ அழைப்பிதழலோ வரணும்னு அவசியம் இல்லை, நினச்சபடி நம்ம போகலாம் அப்படின்னு தாக்ஷாயினி சொல்லுவாங்க. நீ அங்கே போனேன்னா உன்னோட தந்தை வந்து கடுமையான சொற்களால் உன்னை காயப்படுத்துவாங்க, உன்னால் அது தாங்க முடியாது, அதனால் போக வேண்டாம் அப்படின்னு சிவன் சொல்லுவார். இல்லை எனக்கு போகணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு தாக்ஷாயினி சொல்லுவாங்க. நீ போகிறதுனா போ, ஆனால் நான் உன் கூட வரமாட்டேன், பார்த்து ஜாக்கிரதையாக இரு, என்னோடய ஆசை எப்பயுமே உன் கூட இருக்குன்னு சிவன் சொல்லுவார். தாக்ஷாயினியும் நந்தி வாகனத்தில் பரிசு பொருட்கள்லாம் எடுத்துக்கிட்டு தக்ஷன் நடத்துகிற யாகத்துக்கு போகிறாங்க. தக்ஷன் தாக்ஷாயினியை பார்த்ததுமே ரொம்ப ஏளனமாக நினைக்கிறாரு. உனக்கு பத்திரிக்கை கொடுத்த மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உன் மரியாதை தெரியாத கணவன் இங்கே வரப்போகிறாரா அப்படின்னு கேட்பாரு. உடனே தாக்ஷாயினிக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். அது மட்டும் இல்லை, தொடர்ந்து கடுமையான வார்த்தைகளால் தாக்ஷாயினியை காயப்படுத்துவார். தாக்ஷாயினியால் ஒரு கட்டத்துக்கு மேலே தக்ஷன் பேசுகிறத தாங்க முடியாது. உடனே கண்ணை மூடி சிவபெருமானை நினச்சிட்டு மன்னிப்பு கேட்பாங்க. நான் தெரியாதனமாக இங்கே வந்துட்டேன், நீங்கள் முதல்லையே சொன்னீங்க நான் இங்கே வந்திருக்க கூடாது, நீங்கள் சொன்ன மாதிரியே கடுமையான சொற்களால் என்னை காயப்படுத்திட்டாங்க, இந்த தழும்போட நான் இதுக்கு மேலே வாழ விரும்பலை அப்படின்னு தாக்ஷாயினி தக்ஷன் நடத்துகிற யாகத்தில் குதிச்சிருவாங்க. அந்த யாகத்தில் இருக்க எல்லாருமே அதிர்ச்சி ஆயிடுவாங்க, அந்த இடமே அமைதியாயிடும். சிவபெருமானுக்கு ரொம்ப கோபம் வந்துடும், தன்னுடைய சதி இறந்துட்டா அப்படின்னு தெரிய வரும்போது. உடனே சிவபெருமானுடைய கோபத்தில் இருந்து வீரபத்ரர் வராரு. உடனே வீரபத்ரருக்கு சிவபெருமான் ஒரு உத்தரவை தராது, தக்ஷன் நடத்துகிற யாகத்தை அழிக்கணும், அது மட்டும் இல்லை தக்ஷனுடைய தலையை வெட்டிடணும், தக்ஷனை காப்பாற்றுறதுக்காக யார் யாரெல்லாம் வராங்களோ அவங்க எல்லாத்தையும் அழிக்கணும்னு வீரபத்ரருக்கு ஒரு ஆணை மாதிரி கொடுத்துருவார். அது மட்டும் இல்லை, சிவபெருமான் வந்து தன்னுடைய கோபத்தால் ரொம்ப அழுவார். அந்த அழுகை வந்து இந்த உலகத்தையே அதிர வைக்கும். தாண்டவம் ஒரு பக்கம் ஆடுவார், அந்த தாண்டவம் அப்படியே உலகமே அழியிற நிலைமைக்கு கொண்டுட்டு போயிடும். பிரம்மதேவர் இதெல்லாம் கவனிச்சிட்ருக்காரு. இன்னொரு பக்கம் வீரபக்தர் தக்ஷன் நடத்துகிற யாகத்துக்கு போய் ஒன்றொன்னா அழிச்சிட்டு வராரு. கடைசியில் தக்ஷனுடைய தலையையும் எடுத்துடுறாரு. பிரம்மதேவர் உடனே சிவபெருமானை போய் கட்டுப்படுத்துறாரு. இதுக்கு மேலே நீங்கள் ஆடிட்டே இருந்தீங்கன்னா இந்த பிரபஞ்சமே அழிஞ்சிடும், பிரபஞ்சம் அழியிற நிலைமைக்கு நம்ம கொண்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு புரிய வைப்பார். உடனே சிவபெருமான் கொஞ்சம் சாந்தமாவார், தன்னுடைய ஆட்டத்தையும் நிறுத்திடுவார்.
தக்ஷனுக்கு தன்னுடைய இழந்த தலையை கொடுக்கணும்னு பார்ப்பாரு. ஆனால் தலையை கொடுக்க முடியாது. அதனால ஒரு ஆட்டு தலையை தக்ஷனுடைய உடம்புல பொறுத்திருவாரு. தக்ஷன் தன்னுடைய தவறை உணர்ந்து சிவபெருமானுடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பாரு. அது மட்டும் இல்லை, தக்ஷன் வந்து தன்னுடைய வாழ்நாள் ஃபுல்லாக சிவபெருமானுக்கு ஒரு சேவகனாக இருக்கணும்னு சேவை செஞ்சுட்டு வருவார். சிவபெருமானுக்கு என்ன இருந்தாலும் தாக்ஷாயினி இல்லாத வாழ்க்கையை நினச்சி கூட பார்க்க முடியல. அதனால அவங்க எல்லாத்தையும் துறந்து ஒரு ஆழ்ந்த தியானத்துக்கு போயிடுவாங்க. தாக்ஷாயினி யாகத்தில் அந்த யாகத்தீல விழுந்ததுனால சத்தின்னு அவங்களுக்கு பெயர் வந்தது. ஃபோர்த் ஸ்டோரியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.